உலக நாயகனுடன் விக்ரம் படத்தில் நடிகர் கார்த்தி ஏன் நடிக்கவில்லை என்பதற்கான காரணத்தை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பிரஸ் மீட் ஒன்றில் பேசிய கார்த்தி விக்ரம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் என்னுடைய தில்லி ரோல் தேவைப்பட்டது ஆனால் அந்த சமயத்தில் பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பில் இருந்தேன் வந்தியத்தேவன் ரோலுக்காக நீளமான முடி வளர்த்திருந்தேன் பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பை முடிக்காமல் தில்லி கதாபாத்திரத்திற்கு தலைமுடியை வெட்ட முடியாது அதனால் தான் விக்ரம் படத்தில் வாய்ஸ் மட்டும் கொடுத்தேன் என விளக்கமளித்திருந்தார் அளித்திருந்தார் அதே சமயம் லோகேஷ் கனகராஜுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீண்டும் கைதி பாகமரண்டு படத்தில் இணைய உள்ளதாகவும் விஜயின் தளபதி அறுபத்தி ஏழின் படப்பிடிப்புகள் முடிந்ததுமே கைதி பாகமிரண்டின் வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் கார்த்தி உறுதி செய்திருந்தார் கைதி பாகமரண்டு படத்தில் சூர்யாவின் ரோலிக்ஸ் கதாபாத்திரமும் வரும் என ஏற்கனவே கூறப்பட்டு வருவதால் கைதி பாகமிரண்டு படத்திற்காக ரசிகர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் இதேவேளை உலக நாயகனின் விக்ரம் படத்தின் இறுதியில் கார்த்தி மற்றும் சூர்யா வருவது போல கைதி பாகமிரண்டின் முடிவில் உலக நாயகன் வருவது போன்றும் அதன் பிறகு விக்ரம் பாகமிரண்டு ஆரம்பிக்கும் என்றும் கூறப்படுகிறது